என்னடா விட்ட ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க? உன்னை எல்லாம் கொல்லணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. உன் மொண்டாட்டியும் மாமனாரியும் காலில் விழுந்து கெஞ்சினாங்க, அதனாலதான் பள்ளியில வந்து நான் உங்களுக்கு உதவி செஞ்சேன். நீ கொல்றதா இருந்தா உன் மொண்டாட்டியும் உன் மாமனாரியும் போய் கொள்ளு. அப்புறம் ஏங்க என்ன கல்யாணம் பண்ணிங்க? பேசாம உங்க அண்ணன் தம்பி நாலு பேரும் உங்க அண்ணிய பாஞ்சாலியா வச்சுக்க வேண்டிதானே? நீங்க கேட்டதுல தப்பே கிடையாது. இன்னும் நாக்கு புடிங்கி சாவர மாதிரி நாலு கேள்வி கேட்டுக்கணும். இல்ல வைஜெயந்தி, என் குழந்தைக்கு இன்னைக்கு வரைக்கும் பேர் வைக்கல. இவர் என்னடானா அவங்க அண்ணி வைக்கணும்னு சொல்றாரு. தயவு செஞ்சு உங்க அண்ணனுக்கு இது தெரியாம பாத்துக்கோங்க. தம்பி, ஆனா அவருக்கு தெரிஞ்ச தயவு செஞ்சு சொல்ற, நாளைக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வந்தா கூட இத பார் கவிதா, நான் உனக்கும் தான் சொல்றேன். யார்கிட்டயும் இதை பத்தி பேசக்கூடாது, புரியுதா? அக்கா நான் சொல்றேன், ஒரு சின்ன விஷயம் கிடைச்சா கூட போதும், அதை வச்சு குடும்பத்தையே பிரிக்க நினைக்கிற இந்த காலத்துல அதான் நீங்க இதுக்குதான் எனக்கு எதுவுமே வேணான்னு சொன்னேன். ஒவ்வொரு விஷயத்தையும் தேடி தேடி போய் செஞ்சீங்க. இப்ப பாத்தீங்களா, நீங்க நல்லது நடக்கணும்னு செஞ்ச எல்லா விஷயமும் இப்ப தப்பாவே போயிட்டு இருக்கு. இப்ப கூட பேர் வைக்கிற விஷயத்துல அவங்க ஒத்து வர மாட்டேன்னு வைஜெந்தி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. கவிதா, கொஞ்சம் சும்மா இருக்கியா? இது அவங்க விஷயம், அவங்க இஷ்டப்படியே எதுவும் நடக்கட்டும். இல்ல அண்ணி, நான் விட மாட்டேன். இது நம்ம விருப்பப்படி நம்ம குடும்ப முறைப்படி தான் நடக்கும். பார்க்கலாம், நானா அவளான்னு ஒரு கை பார்க்கலாம். அம்மா வெளிய போயிருக்காங்க, என்னமா வேணும்? அப்பா எனக்கு ரொம்ப முடியலப்பா. என்னாச்சுமா? என்னாச்சு உனக்கு? சொல்லுமா சொல்லுமா, என்னாச்சு நட்டாஷா? ஓ, அந்த ஆனந்தி பேசிட்டு போனதை நினைச்சு ஃபீல் பண்றியா? அவெல்லாம் ஒரு பொம்பளை, அதை நினைச்சு போய் ஃபீல் பண்ற பாரு. இங்க பாரு, ஒன்னு மட்டும் சொல்றேன், அவ புருஷன் வந்து அவளுக்கு அநியாயத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். கிருஷ்ணா, இப்ப அதெல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்லை. இது பாருமா, டாக்டர் கிட்ட போயிட்டு வரலாமா? இல்லப்பா, டாக்டர் கிட்ட எல்லாம் போற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஐ வில் பி ஆல் ரைட். ஐ ஜஸ்ட் நீட் டு ட்ரிங்க் சம்திங் டாட்.
கிரீன் டீ குடிச்சா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் தோணுதுப்பா. ஓகே ஓகே, ஐல் கெட் யூ. ஆ அங்கிள் இருங்க, நான் போய் போட்டு எடுத்துட்டு வரேன். சரி நடேஷா, யூ ஆர் கோயிங் டு பீ ஆல்ரைட், டோன்ட் வரி. அங்கிள் அந்த டீ பேக் அங்கிள் இல்ல, வேற எங்கயாவது வச்சிட்டீங்களா? கிருஷ்ணா இதோ வந்துட்டேன். அதிகமா இருக்க கிருஷ்ணா, இது வேலைக்காகாது, ஹாஸ்பிடல் உடனே போகணும். எங்க போய் தொலைஞ்சா என்ன? முதல்ல நீங்க கிளம்புங்க அங்கிள், அவள் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போகணும். வீட்டை லாக் பண்ணிட்டு சாவி கூட்டிட்டு போக நடத்துட்டு வர. அவசரமா வர சொன்னீங்க? ஆமா, அம்மா வீட்ல இருக்காங்களா? ஆ இருக்காங்க, நான் கடைக்கு போறேன்னு சொல்லிட்டு இங்க வந்தேன். இல்ல என்னங்க இந்த பக்கம் வந்திருக்கீங்க? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதுல என்னங்க ஆச்சரியப்படுறதுக்கு இருக்கு? இது என் வீடு, நான் வரேன். அதான் நீங்க கல்யாணமாகி போயிட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்கு இது உங்க வீடுன்னு சொல்றீங்க? அப்ப நீங்க மட்டும் உங்க அப்பா வீட உங்க வீடுன்னு சொல்லலாம், நான் சொல்லக்கூடாதா? இங்க பாருங்க, இந்த வீட்டுல எனக்கும் பங்கு இருக்கு, நீங்க அதை புரிஞ்சு பேசுங்க. வைஜெயந்தி எப்ப வந்தா? அதுவும் குழந்தையோட? அவ வந்து 4 நாள் ஆச்சு. குழந்தைய நேத்து தான் தூக்கிட்டு வந்தா. பாவம் அந்த குழந்தை, அவனுக்கு என்ன புரியும் இந்த வயசுல? அவன் என்கிட்ட வரணும்னு ஆசைப்படுறான், ஆனா அவ தரமாட்டேங்கிறா. கவலைப்படாதீங்க அண்ணி,
அந்த குழந்தைக்கு உண்மையான பாசம் உங்க மேலதான். உங்ககிட்ட கண்டிப்பா வருவா அண்ணி. அப்புறம் சாந்தி, வளர்மதியும் குழந்தைய கொண்டு வந்திருக்கா. இது எப்போ? நேத்துதான். குழந்தை பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கா தெரியுமா? அப்படியே அம்மா மாதிரியே இருக்கா. அப்புறம் நம்ம அம்மாவோட முதல் தவச நாள் வருதில்ல, நம்ம குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே வரணும். எல்லாரையும் ஒன்று சேர்க்கிற அந்த பொறுப்பை உங்க அண்ணன் உன் புருஷன்கிட்ட தான் ஒப்படைச்சிருக்காரு. அந்த ஆள்கிட்டயா? அவர் தான் எல்லாரையும் ஒன்று சேர்க்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இங்க பாரு சாந்தி, இப்ப நீ என்ன பண்றன்னா, உன் புருஷன் வீட்டுக்கு போய் ரெண்டு நாள் அங்க தங்கி தம்பதி சகிதமா நினைவு நாளுக்கு வரணும். அண்ணி, நான் எப்படி அவரோட? சாந்தி, நான் சொல்றத கேப்பல்ல. அம்மா வீட்டுல இருந்தப்போ எந்த விசேஷத்துக்கும் நீயும் உன் புருஷனும் ஒன்னாதான் வருவீங்க. அதே மாதிரிதான் அம்மாவோட நினைவு நாளுக்கும் நீயும் உன் புருஷனும் ஒத்துமையா வரணும்னு நினைக்கிறேன். எல்லாரும் ஒன்னா ஒரே குடும்பமா இருக்கணும்னு அம்மா ஆசைப்பட்டாங்க, அதுதான் நடக்கல. அம்மாவோட நினைவு தினத்துக்காவது எல்லாரும் ஒன்னா ஒத்துமையா இருக்கலாமே. அப்படியாவது நம்ம அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையட்டும். அது இப்ப பிள்ளைங்களுக்கு பரிச்சை எல்லாம் அம்மா பாத்துக்குவாங்க. சாந்தி, நீ நேரா உன் புருஷன் வீட்டுக்கு இப்பவே போற, புரிஞ்சுதா? சரிங்க அண்ணி, இவ்வளவு தூரம் வந்திருக்கேன், ஒரு காஃபி போட்டு தரக்கூடாதா? உனக்கு தராமையா? இது அப்புறமா காயப்பட்டுக்கிறேன், வா தரேன். அண்ணி, எப்ப வந்தீங்க அண்ணி? நல்லா இருக்கீங்களா? குழந்தை எப்படி இருக்கு? நான் கொஞ்சம் குழந்தைய பாக்கணும் அண்ணி. தூங்குறாளா? ஏய், நீ எதுக்கு என் குழந்தைய பாக்கணும்? நான் என்ன வீட்டுல சர்க்கஸ் நடத்திட்டு இருக்கேன்? கண்டதுங்களா வந்து என் குழந்தைய பாக்குறதுக்கப்பா? போய் வேலை பாரு. தனன தும் தும் தனன தும் தும் தனன தும் தும் தனன தும் தரிகிருதம் தும் தரிகிருதம் தீரன தும் தரிகிருதம் தும் தரிகிருதம் தீரன தும் தும் தனன தும் தும் தனன தும் தும் தனன தும் தும் தனன தும் தரிகிருதம் தும் தரிகிருதம். அவளை பத்தி தான் உனக்கு தெரியும்ல, விடு. சரி வா, வாங்குறல்ல குழந்தையை கூட, அப்புறம் பாத்துக்கலாம். தமிழகத்தில் எம்ஜிஆரின் நூற்றாண்டு விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அனைவரும் இந்த என்ன கிடைச்சது? அந்த ஆனந்தி என்னை எவ்வளோ கேவலமாக பேசிட்டா தெரியுமா? உங்கள் வீட்டில் ஏதாவது பிரச்சனைனா நான் தானே முதல்ல வந்து நிற்கிறேன். ஆனால் என்னை யாருமே மதிக்கிற மாதிரி தெரியலையே. உங்களை யாரும் மதிக்காமலாம் இல்லை, நீங்கள் தான் உங்கள் மதிப்பை கெடுத்துட்ருக்கீங்க. இந்த குடும்பத்துக்காக கஷ்டப்படுறேன்னு சொன்னீங்க, அது நிஜம்னா அதோட பலனை நீங்கள் தான் அனுபவிக்க போகிறீங்க. உதவிங்கிறது அடுத்தவங்க உணர்றதுக்காக செய்கிறதில்ல, அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ நீ எதுக்கு இங்கே வந்த? நேரம் அங்கேயே போயிருக்க வேண்டியதானே? அதான் சொன்னீங்களே, சேர்ந்து அங்க போகணும்னு. அம்மா நினைவு நாள் மட்டும் இல்ல, சண்முக அண்ணா குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷனும் நடக்க போகுது. வீட்டில் முத முதல்ல ஒரு பொம்பளை புள்ள பிறந்திருக்கு, அதுக்கு நம்ம சேர்ந்து போகணும். மற்றபடி நம்ம ரெண்டு பேரும் ஒன்றும் ஆதர்ச தம்பதிகள் கிடையாது, இனிமே அப்படி ஆக போறதும் கிடையாது. இத்தனை வருஷங்கள்ல ஒரு நாளாவது சாப்பிட்டியா இல்லையா, எங்க இருக்க, எப்படி இருக்குன்னு ஏதாச்சும் ஒரு வார்த்தை கேட்டிருப்பீங்களா? இந்த வீட்டை விட்டு போனதுல இருந்து நான் உங்களை பத்தி விசாரிக்கல, ஆனா ஒவ்வொரு முறையும் புருஷனுக்கு கஷ்டம்னா
பொண்டாட்டி தானே எதுவும் வந்து கேட்பாங்க, தலைவலினா கூட துடிப்பாங்க. ஆனா பொண்டாட்டிக்காரி ஒரு சின்ன விஷயத்தை கேட்டுட்டா இது இதுக்கு உனக்கு தேவையில்லாத விஷயம்னு சொல்லுவீங்க. பாசம்னா என்னங்க? தாலியை கழுத்துல கட்டிட்டா எப்படிங்க வரும் பாசம்? தாலிக்குள்ளே ஒளிஞ்சிருக்கு, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. மனசுல இருக்குங்க. நீங்க என் மேல பரிபூர்ண அன்பு செலுத்தல, அதனாலதான் என்னால திருப்பி தர முடியல. மத்தபடி தாலி செட்டிமெண்ட்ல ஒண்ணும் கிடையாது. நீங்க பண்றது எல்லாத்தையும் பொறுத்துட்டு இருந்த, ஆனா இனிமே இந்த மாதிரி இருப்பேன்னு முடிவு பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். இவ்வளவு தூரம் பேசுறியே, இவ்வளவு நாள் உன்ன வீட்டுல இருந்தியா, அது நல்லாவா இருக்கு? பொண்டாட்டிய அடுத்தவங்க வீட்டுல இருக்க வச்சிட்டோமேனு நீங்க தாங்க நியாயமா அசிங்கப்படணும். ஏங்க சொத்தை பிரிச்சு கொடுக்க போறாங்க, நீங்க ஏங்க அடிச்சுக்கிறீங்க? அது தானா வரும்? இப்படி முட்டி மோதுனா என்ன கிடைக்க போகுது? ஒன்னு நினைச்சாருனா எல்லாம் செய்யலாம். எங்க அண்ணனுக்கு பிரிச்சு தரக்கூடாதுன்னு என்னெல்லாம் கிடையாது, ஆனா அதுக்கு யாருமே ஒத்து வரல. இப்போ ஒரு முடிவு பண்ணிருக்காரு, இந்த நினைவு நாள்ல எல்லாருக்குமே செட்டில் பண்றதா இருக்காரு. அப்படியா சொன்னாரு? ஆமா சொன்னாரு. அந்த ஃபங்க்ஷனுக்கு வரும்போது நீங்க அமைதியா இருந்தா எல்லாமே தன்னால நடக்கும். சரிடி, நான் பேசாமே இருக்கேன். எல்லாம் ஒழுங்கா நடந்துச்சுன்னா நம்ம குடும்பம் நடத்துவோம். அப்படி இல்லைன்னு வச்சுக்கவே அப்புறம் எந்த ஜென்மத்திலையும் நீ என்னை சமாதானப்படுத்தவே முடியாது. புரிஞ்சா? சரி, ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்க, புருஷனுக்கு எதாவது பிடிச்ச மாதிரி சமைச்சு போடு. சரியா? நான் வெளில போயிட்டு வந்துடுறேன். வரட்டா? என்னாச்சுமா நட்டாச்சா? என்னாச்சு என்னாச்சு சார் நட்டாச்சா? சொல்லு ஏன் பாத்துவா நட்டாஷா? பாத்துவாமா. மெதுவா வாடா, வா நீ உட்கார். உட்காருமா. இப்ப மாத்திரை போட்டுக்கறியா? இல்லப்பா சாப்பிட்டுட்டு போட்டுக்கறேன். அட்லீஸ்ட் கொஞ்சம் தண்ணியாவது குடி. ஏங்க என்னங்க பிரச்சனை? என்னாச்சுன்னு கேக்குறான்ல சொல்லுங்க. என்னாச்சு?
என்ன ஒண்ணும் தெரியாம இருக்கிற என்ன தெரியாத உனக்கு உன் பொண்டாட்டி இருக்கே பஜாரி அவன் வந்து பேசின பேச்சு தாங்க முடியாது இந்த மாதிரி ஆயிட்டான் இவ்வளவு மட்டமான பேச்சு பேசினா தெரியுமா அன்னைக்கு அவளை வெள்ள தள்ளப்ப ஏன் மேல கை வச்சா இப்ப பதில் சொல்றா இந்த பார் இது எனக்கும் நட்டாஷாக்கும் உள்ளது தேவையில்லாம நீ உள்ள பொதுவா அப்படி பேசி தப்பிக்க முடியாது சரி நான் இத பத்தி பேச வரல ஆனா நட்டாஷா ஃபீல் பண்ற நீங்க ரெண்டு பேரும் புருஷ முண்டாட்டியா வாழ்றது இல்லைன்னு அதுக்கு என்ன அர்த்தம் ஏன் உனக்கு என்ன பிரச்சனை அப்படிலாம் எதுவும் இல்லை சார் என் மேல எந்த தப்பும் இல்லை நான் அவ காலில் கூட விழுந்து கெஞ்சி பார்த்துட்டேன் ஆனா அவ தான் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா என்ன என்னதான் செய்ய சொல்றீங்க என் மனசுல இவ கூட வாழணும்னு ஆசை இருக்கு ஏய் என்னவோ ஆசை இருக்குன்ற உன் பொண்டாட்டி அன்னைக்கு வந்து குதி குதின்னு குதிச்சிருப்பானல அதுக்கு நான் சொல்றேன் டேய் திரும்ப திரும்ப பொண்டாட்டி பொண்டாட்டின்னு பேசிட்டு இருக்காத அவ வேண்டாம்னு சொல்லிட்டு தான் இங்க வந்து பிரிஞ்சிருக்கேன் ஓ அப்ப உங்களுக்கும் அவளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல இத நாங்க நம்பணும் இல்ல திரும்ப திரும்ப தேவையில்லாம பேசிட்டு இருக்க நீ எது தேவையில்ல சார் அவனன் எது தேவையில்ல அவ என்ன என்ன வார்த்தை பேசினா தெரியுமா அவ என்ன பார்த்து எப்படி எப்படி எல்லாம் பேசலாம் இவ்ளோ இவ்ளோ அசிங்கம் ஆயிடுச்சு நட்டாஷா இங்க பார் நட்டாஷா ரோட்ல போற வரவெல்லாம் பேசுறத வச்சு நீயும் அந்த வார்த்தையெல்லாம் உண்மை ஆயிடாது ஏய் உன் பொண்ணாடி போற வரன்னு சொல்லிட்டா நீ பேசுனதெல்லாம் இல்லைன்னு ஆயிடுமா சரவணன் இப்ப எனக்கு தேவையானது எல்லாமே அவகிட்ட இருந்து பொண்டாட்டிங்கிற லேபரை புடுங்கி ஆகணும் அதுக்கான ஏற்பாடு நீங்க செய்யணும் அதை விட்டுட்டு சும்மா என்கிட்ட காலை தள்ளணும் நினைக்காதீங்க அது நடக்காது நட்டாஷா முதல்ல நான் சொன்னதை செய் அதுக்கப்புறமா பேசு நட்டாஷா நீ முதல்ல போய் ரெஸ்ட் எடு வா நட்டாஷா நீ போய் ரெஸ்ட் எடுமா வாமா நீ வா நட்டாஷா அங்கிள் நான் இந்த டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்துடுறேன் சரி மெதுவா பார்த்து போ உங்களுக்கு என்னங்க அந்த கடைக்காக தானே இதெல்லாம் பேசுறீங்க அது கிடைச்சா உங்களுக்கு வேலை முடிஞ்சது சரவணன் இப்படி அவசரப்பட்டு பேசுறத முதல்ல நிறுத்துங்க ஏங்க ஏ வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டு போனா அவ எப்படி இங்க வர முடியும் ஏங்க சரவணன் இந்த வீட்ல பிறந்தவர் அவரு வரக்கூடாதுன்னு நீங்க எப்படி சொல்லலாம்